அன்புச் சிறந்த நண்பர்களே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக கூட்டணியில் இருபத்தி மூன்று இடங்கள் உறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகியிருக்கிறது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணைந்து அந்த அறிவிப்பினை வெளியிட்டார்கள் மற்றும் பல சக அமைச்சர்கள் உடன் இருந்தார்கள் ஏன் எதற்காக இருபத்தி மூன்று இடங்களை பெற்றுக்கொண்டோம் என்கிற கேள்விக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாசனுடைய பதில் எங்கள் பலம் நாங்கள் பலம் நிறைந்தவர்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் நீண்ட நெடிய கால கோரிக்கையான வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அதாவது உள்ஒதுக்கீடை பத்து புள்ளி ஐந்து விழுக்காடை நாங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றிருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் இந்த பிரச்சனையில் சமரசம் செய்து கொண்டிருக்கும் இடஒதுக்கீடு பிரச்சனையில் இந்த தொகுதி உடன்பாட்டில் சற்றே குறைத்துக் கொண்டாலும் கூட எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இடஒதுக்கீட்டின் மூலமாக கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு காரணத்திற்காகவே இந்த இருபத்தி மூன்று இடங்களை பெற்றிருக்கிறோம் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தேர்தலிலே அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வெற்றி பெறுவார் என்பது போன்ற பல கருத்துக்களை இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று இருபத்தி மூன்று தொகுதிகள் என்று சொன்னாலும் கூட வருங்கால அரசியலிலே மிகப்பெரிய அளவிற்கு அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் என்று சமூக வலைதளங்களிலே இந்த இருபத்தி மூன்று இடங்களை பார்த்ததற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே பதிவினை செய்து வந்தாலும் கூட இருபத்தி மூன்று இடங்கள் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை இருபத்தி மூன்று இடங்கள் உறுதியாகி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதன் பின்னணியில் என்னென்ன நடந்திருக்கலாம் அதே நேரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியை பெரிய அந்த கூட்டணியில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கே இருபத்தி மூன்று இடங்கள் என்றால் மற்ற கட்சிகளுடைய நிலைமை அதாவது பாஜகவுக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் ஏனைய கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட எதற்காக ஏன் இந்த இடஒதுக்கீட்டில் இந்த அளவிற்கு இருபத்தி மூன்று இடங்களை பெற்றுக்கொண்டோம் என்கிற காரணத்தை அதனுடைய தன்மைகளை பற்றி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுருக்கமாக காரணங்களை முன்வைத்தாலும் கூட விளக்கமான காரணங்கள் பின்னாலே சொல்லக்கூடும் அந்த இருபத்தி மூன்று இடங்களும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்கும் என்கிற ஒரு அறிவிப்பினை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த பட்டியல் இன்னும் சில மணி நேரங்களில் அதாவது இன்றோ நாளையோ வெளியிடக்கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இதற்கு பிறகு பாஜக இடஒதுக்கீட்டை அதாவது அவர்களுடைய தொகுதி ஒதுக்கீட்டை அறிவிக்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு என்பது குறித்து நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவினுடைய வெற்றியை உறுதி செய்வோம் என்கிற வகையிலும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி வெற்றியடைய செய்வதற்காக உள் உள்ஒதுக்கீடை வழங்கிய காரணத்தினாலே உள்ஒது அவருக்கு அவரை வெற்றியடைய செய்து மீண்டும் முதல்வராக மாற்றுவோம் என்கிற சூளுரை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த சூழலையை முன்வைத்திருக்கிறார் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி